வணக்கம் மாணவர்களே, முழு ஆண்டு தேர்வு 2023 5 தமிழ் வினாத்தால் அதற்கான விடைகளோட பார்க்க போகிறோம். இது 5ஆம் வகுப்பு. இந்த வருடம் 2023 நடைபெற்றது. இது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடைபெற்ற ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர். அதில் ஒவ்வொரு வினாவையும் பார்க்கலாம். முதல்ல பொருள் தருக. 1 தலை, முதன்மை, களிறு, யானை, தரணி, உலகம், மேனி, உடல், துன்பம், மன்னிக்கவும் எதிர்ச்சொல் தருக. துன்பம், இன்பம், வேற்றுமை, ஒற்றுமை, மெய்மை, பொய்மை, தோன்றும், மறையும். 3வது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கண்ணுக்கு அழகு, பிறரிடம் டேஷ் காட்டல், இரக்கம் காட்டல். 2 சிறுபஞ்ச மூலம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது. காரி ஆசான். வாரி கொடுக்கும் வள்ளல் டேஷ் வல்விலோரி. குயில் பாட்டு நூலை எழுதியவர் டேஷ் பாரதியார். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். 4வதாக பொறுத்துக. பாரதிதாசன், இருண்ட வீடு, தமிழ் ஒளி, மாதவி காவியம், பாரதியார், பாஞ்சாலி சபதம், வாணிதாசன், கொடிமுல்லை, திருமுருகன், பாவலர் பண்ணை. வெரி குட். அடுத்ததாக 5 பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிராக்கெட்ல விடைகள் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. அதை எந்த டேஷ்ல எடுத்து எழுதணும் அப்படின்றது தான் இந்த வினா. கேள்வி எண் 1, பானைகள் டேஷ் வைக்கப்பட்டிருந்தன அடுக்கடுக்காக. நேற்று வரை டேஷ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் கீரியும் பாம்பும். தேர்வில் டேஷ் படித்தால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் கண்ணும் கருத்துமாக. வாழ்வில் டேஷ் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது இன்பமும் துன்பமும். மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு டேஷ் இருக்கும் ஈடும் எடுப்புமாக. வெரி குட். அடுத்தது சொற்களில் அமைத்து எழுதுக. இந்த வினாக்களுக்கு விடைகள் கையால் எழுதல, ஆனா வாயால நாங்க சொல்லிருக்கோம். 1 பொறுமை. வாழ்க்கையில் பொறுமை அவசியம். ஆடுகள், நான் ஆடுகள் வளர்க்கிறேன். சொல்லில் இருந்து புதிய சொல் உருவாக்குதல். இதுல ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, அதுல இருந்து புதிய சொற்களை உருவாக்க வேண்டும். முதல் வார்த்தை மணி கொடி. மணி கொடி மடி. விடுதலை, விடு தலை விதை தடு. அடுத்ததாக முறை மாற்றியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக. கட்டிட வேண்டும் கல்வியை கசடர. கல்வியை கசடர கட்டிட வேண்டும். தந்தையும் தெய்வம் அன்னையும். அன்னையும் தந்தையும் தெய்வம். பறவை அழகான புறா. புறா அழகான பறவை. வெரி குட். பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. இதை நான் சொல்றேன், நீங்க வந்து ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லுங்க. அழகன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு சென்றான். அழகன் நண்பர்களோடு மைதானத்திற்கு சென்றான். அங்கு அனைவருடனும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடினான். அங்கு அனைவருடனும் மகிழ்ச்சியாக மட்டை பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்டாக இருந்தான். அதனால் அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். வெரி குட். பிற நாட்டு நாணயங்களை எழுதுக. அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்ட். மரபு தொடரில் பொருள் எழுதுக. காணல் நீர், கிடைக்காத ஒன்று. பஞ்சாக பறத்தல், அலைந்து திரிதல். ஒரு சொல்லில் இரு தொடரை உருவாக்குக. திங்கள், திங்கள் வாரத்தில் 2ஆம் நாள், திங்கள் இரவில் ஒளி வீசும். ஞாயிறு, ஞாயிறு கிழக்கே உதிக்கும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த 2 தொடரும் 2 வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கும். திங்கள்னா திங்கள் கிழமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திங்கள் என்பது நிலாவையும் குறிக்கும். ஞாயிறு என்பது அதே போல சூரியனையும் குறிக்கும், ஞாயிற்றுக்கிழமையையும் குறிக்கும். அடுத்தது வினா விடை. பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் யாவை? பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள்
குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது? பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் வானம் வசப்படும். நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு குற்றம் ஏற்படாமல் பேசுதல் ஆகும். பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற கொடை வீழ காரணம் என்ன? கண்ணகியின் கணவன் கல்வன் என்று தவறாக வழங்கிய தீர்ப்பால் பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற கொடை வீழ்ந்தது. கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? கண்ணகிக்கு கோவலன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெற்றதே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பமாகும். பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியாகும். வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு வீரம், கொடைத்திறம். வெரி குட். அடுத்தது மனப்பாடம். தூயவாய் சொல்லாடல் என தொடங்கும் அறநெறிச்சாரம் பாடலை எழுதுக. தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடாமெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாழ தலை முளைப்பாடியார். வெரி குட் மித்ரா, வாழ்த்துக்கள். சிறப்பாக எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் தாராளமாக கொடுத்துடலாம். அடுத்தது கடைசி கேள்வியாக கடிதம் எழுதுதல் இருக்கு. கூட்டு விண்ணப்பம் எழுதுதல் படிப்பகம் அமைக்க வேண்டி ஊர் பொதுமக்களின் கூட்டு விண்ணப்பம். இதை மாணவர்கள் தாங்களாகவே முயற்சி செய்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய இந்த முயற்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.